இன்றைய மன்னா ரெண்டு நாளாகமும் 1:10 1:10. இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்துருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஞானத்தையும் அறிவையும் தந்துருளும் என்று சாலமன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நேற்று தினத்தில் பார்த்தோம், சாலமன் மிகவும் இளம் வயதுள்ளவராக இருந்தபோது கர்த்தர் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவனை தெரிந்தெடுத்தார். அவர் ராஜாவாக பதவியேற்ற உடனே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தின போது கர்த்தர் அவருக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அப்பொழுது சாலமன் சொல்கிறார், இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும், ஏனென்றால் நான் அனுபவம் இல்லாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரிடத்தில் சரியானதை சாலமன் கேட்டார். நம்முடைய வாழ்க்கை கூட கர்த்தருடைய ஞானமும் அறிவும் தேவையுள்ளதாக இருக்கிறது. நமக்கு முன்பாக இருக்கிற வேலை பெரிய வேலை, ஒருவேளை அது ஊழியத்தின் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான உங்களுடைய வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் எதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்வதற்கு நிர்வகிப்பதற்கு நமக்கு கர்த்தருடைய ஞானமும் அறிவும் தேவை. அவருடைய ஞானமும் அறிவும் தான் இதை செய்வதற்கு நமக்கு பலனாக இறங்கி வரும். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய ஞானத்தின் ஆவியை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை பார்த்து சொல்லலாம், உம்முடைய ஆவியினாலே இது ஆகும், உம்முடைய ஆவியானவருடைய துணை எனக்கு தாரும். நீங்கள் கேட்கும் போது சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை உங்களுக்கும் தருவார். ஜெபிப்போமா. எங்களுக்கு எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற வேலை பெரிய வேலை, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும், உம்முடைய வழி நடத்தலை தாரும், உம்முடைய ஆவியானவருடைய உதவியை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய பலனை தாரும், உம்முடைய ஜீவனை தாரும், உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலை எங்களுக்கு தாரும். உம்மை உத்தமமாய் பின்பற்ற விரும்புகிறோம். உம்முடைய ஞானத்தை பெற்று காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறோம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் உடைய ஞானத்தின் ஆவினால் நிரப்புவீராக. அவங்க ஒரு வேலை ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருந்தால் அதுக்குரிய ஞானத்தை தாரும். ஏதாவது வேலைக்கு அவங்க விண்ணப்பிக்க வேண்டியது இருந்தால் அதுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்ய ஞானத்தை தாரும். ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் செய்ய போகிற காரணி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், ஆமென்.